தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தள பதிவில் தமிழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பதினெட்டு கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கைகள் எடுக்காமல் கிளைச்சிறைகளை மூட முடிவெடுத்திருப்பது திமுகவின் அடிப்படை நிர்வாக அறிவை கேள்விக்குரியதாக்குகிறது தமிழகத்தில் குற்ற சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகையில் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது ஏற்கனவே சிறைச்சாலைகளில் போதிய இடம் இல்லாமல் ஒரே அறையில் அதிகமான எண்ணிக்கையில் கைதிகளை அடைத்து வைத்து மனித உரிமை மீறலும் நடந்து கொண்டிருக்கையில் இருக்கும் சிறைச்சாலைகளை முறையாக பராமரிக்காமல் மூட முடிவு செய்திருப்பது இதர சிறைச்சாலைகள் மற்றும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீதான அழுத்தத்தை அதிகப்படுத்தவே செய்யும் திமுக மூட முடிவெடுத்துள்ள கிளை சிறைகளில் நல்ல நிலையில் உள்ள சிறைகளும் உள்ளன என்று கூறப்படுகிறது அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் அதிகாரிகளும் ஊழியர்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவே கிளை சிறைச்சாலைகளை மூடும் நடவடிக்கையை கைவிட்டு அவற்றின் பாதுகாப்பை அதிகரித்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்